விவின் கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் விவின் டிராவல்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மரம் பசும்பாலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அமுது கருப்பட்டி காப்பியில் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்

அன்னைக்கு 30 MP கள் உள்ள ஒரு கட்சி 60 MLA கள் உள்ள ஒரு கட்சி விடுதடி போறாரு பிரைம் मिनिस्टर கேண்டிடேட் மோடி விடுதடி போறாரு இது வயசு காரணமா தான் போறாங்கன்னு நீங்க விளக்கம் சொல்லீங்கன்னா ஐ அம் sorry எதுக்கு உங்களுக்கு பதில் இல்ல என்னிக்க கூடிய இடத்தை போராடி பெறாத ஜாதிகாரன் மானங்கட்ட ஜாதிகாரன் பெரியார் அதெல்லாம் சொல் ராமநாதபுரம் தமிழ்நாடு பாஜகவின் மாவட்ட தலைவர் திரு தரணி ஆர் முருகேசன் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எம் கே எஸ் அசோசியேட் சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் திருவேணி பர்னிச்சர் ஃபேக்டரி அவுட்லெட்டின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பேசு தமிழா பேசி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி அவர்கள் அவருடைய வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பிகளா சொல்லுங்க சார் இப்போ சமீபத்தில் உங்களுடைய இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் அதில் விஜய் அரசியல் வருகை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க உடனே அஜித் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அஜித் வரமாட்டா நினைக்கிறீங்களாங்கிற மாதிரி பேசுகிறீங்க என்ன சார் பெரிய குண்டா தூக்கி போடுறீங்க அது ஒரு யூகம் விஜய்ங்கிற யூகத்துக்கு கொஞ்சம் அவரோட நடவடிக்கைகள் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்குது அஜித்தோட இதுக்கு வந்து எந்த ஒரு ரேகையும் இல்லை கமலாசனுக்கு ரேகை இருந்ததா இல்லை எதுவுமே இல்லை டக்குனே வந்துட்டார் இல்லையா இருந்தது ஆனா ரஜினிக்கிறாரு நம்ம வந்து கற்பனையா ஒரு அரசியல பேசும்போது நம்ம கற்பனைக்குள்ள இன்னொரு கற்பனை அந்த டோல்பி ஒரு பஸ்ஸுக்குள்ள ஒரு ஒரு படம் எடுத்தாங்கல்ல டோல்பின்னு சினிமாக்காரங்க அதே மாதிரி நம்மளும் அந்த கற்பனைன்னு சொல்றது விஜய் அரசியலுக்கு வர்றதே கற்பனை சொல்றீங்களா விஜய் அரசியல் வர்றது கற்பனை தான் என்ன சார் அவரை அவர் நகர்வுலாம் பார்த்தோம்னா அரசியல் ஒட்டி ஒட்டிதான் இருக்கு வந்த அவரை பேசிக்கலாம் என் டைமை வேஸ்ட் பண்ணாங்கிறதில் தான் அப்படி நீங்கள் விஜய் பற்றி பேசி விஜய் சினிமாவுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டை நீங்கள் ஒரு பப்ளிசிட்டி கொடுப்பீங்கன்னா என் அஜித்துக்கும் கொடுங்களேன் கமலஹாசன் அந்த மாதிரி அஜித் ஏன் வரமாட்டார் அந்த இது கொடுத்தேன் அஜித்து விஜய் போட்டியாளர்கள் களத்துக்குள்ளே இருக்காங்க கடைசியில் வாரிசு இந்த படம் துணிவு எல்லாம் மோதினாங்க அதில் விஜய்க்கு அந்த சினிமா தாண்டி அரசியலுங்கிறது ஒரு அடிஷ்னல் இதாக இருக்குது விஜய் வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் எங்கே இருக்குது எங்கே விஜய் இருக்காரு எங்கே உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு இருக்கிறாரு அது நமக்கு வந்து பிறக்காத விஜய்க்கும் வயதுக்கு வராத உதயநிதிக்கும் கம்பேர் பண்ணுறீங்களாப்பானு நம்ம சொல்கிறோம் அவர் வயதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கமலஹாசன் எல்லாம் கையில் எடுத்து தக் லைஃப்னு கமலஹாசன் வாழ்க்கையிலே பெறாத ஒரு பெரிய படத்தை பொன்னியின் செல்வன் மணிரத்னம் விக்ரம் கமலஹாசன் மெட்ராஸ் டாக்கீஸு ராஜ்கமல் ரெட் ஜெயின்னு பெரிய ஒரு இதை பண்ணிட்டுருக்கிறார் அவர் அவருக்கு அரசியலை பண்ணிட்டு இருந்தாலும் கூட இன்னைக்கு திமுகவுக்கு முகம் முக ஸ்டாலின் தானே ஹி அலவுன் கான் டூ அண்ட் அண்ட் டூ திங்ஸ் தானே அப்படி இருக்கும்போது ஒரு செகண்ட் லெவல் லீடராக பேசிக்கிட்டு வராத ஒருத்தரும் கம்பேர் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு சினிமா பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்கக்கூடியது வந்து ஒரு திட்டமிட்டு இப்போ பண்ணக்கூடிய ஒரு செயலாக நான் பார்க்குறேன் யார் பண்ணுறான் எங்கே பண்ணுறான்னு நமக்கு தெரியாது அதுக்கு நமக்கு ஆதாரம் இல்லை பண்ணுறாங்க பண்ணுறதில் லாஜிக் இல்லை அப்போ அவங்க லாஜிக் இல்லாத இதுக்கு வந்து இன்னொரு லாஜிக் இல்லாத இதாக நம்ம தூக்கி போடுற மாதிரி தான் அதை பார்க்கணும் லாஜிக்கு எந்த வகையில் இருக்குன்னா தம்பி சொன்ன மாதிரி கமலஹாசன் வந்துட்டார் இல்லையா அந்த மாதிரி வந்துடலாம் விஷால் ஆர்கே நார்ல நினைக்க நின்னாரு திடீர்னு நாமினேஷன் போட்டாரு தேர்தல் ஆணையம் தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் ஆளுங்கட்சி ஆதரவோட அதை காலி பண்ணி விட்டுட்டார் வந்திருந்தா என்னென்னு அவர் இடைத்தேர்தலில் வந்து என்னென்னு பார்த்துருக்கலாம் அதே மாதிரி அண்ணன் நடித்தனர் சிவாஜி நேசன் அவர்கள் வந்து ஒரு சமூக ரீதியான ஒரு அமைப்பில் இருந்தார் அது ஒரு லெட்டர் பேர்டு அமைப்பு தான் அன்னைக்கு பட்டு பெரியார் நம்பி ஒரு பத்தாயிரம் பேர் ஜெயிலுக்கு போவாங்க அந்த ஸ்ட்ரெங்க் இருந்தது பட் அரசியல் அமைப்பு அல்ல அதிலிருந்து அவர் வந்து திமுக பிரிஞ்சு வரும்போது திமுகவுக்குள்ளே போகிறாரு திமுகவுக்குள்ளேருந்து அவர் திருப்பதியில் அப்பதான் திமுக அன்னைக்கு லெட்டர் பேட் தான் தீக்கா மாதிரி தான் நாற்பத்தொம்பதுலேருந்து ஐம்பத்தேழு வரை அந்த காலகட்டத்தில் ஐம்பதுகளுக்கு மேலே அவர் திருப்பதி கோயிலில் போய் சாமி கும்பிட்டதும் வந்து அவரை திருப்பதி கணேசா கோவிந்தா கோவிந்தான்னு அடிக்கும்போது நான் எனக்கு அரசியல் வேண்டானார் அது அன்றைக்கி அரசியல் இல்லை அது லெட்டர் பேடு சமூக இயக்கம் தான் திமுக இருந்து பிரிஞ்சு வந்திருந்த ஒரு இயக்கம் தான் அது அன்னைக்கு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார் நடிகனுக்கு அரசியல் தேவை பக்தி படம் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் திடீர்னு அவர் வந்து காங்கிரஸில் வந்து சேர்ந்தார் ஸோ நடிகனுக்கு அரசியல் வேண்டாம்னு சொன்ன சிவா கணேசன் காங்கிரஸில் ஒரு பிரச்சார பிறங்கியானார் நடிகனுக்கு அரசியல் தேவை ஆஸ்கார் நாயகன் விருதுகளின் வித்வான் கமலஹாசன் ஒரு அரசியல் சக்தியாகி இன்னைக்கு அரசியல் சக்தி ஆனதுனாலயே அதனால் உள்ள பெரிய பலனில் ரெட் ஜெயின் மூவிஸில் அவர் இதுவரை அவர் பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய படத்தை தென்னிந்தியாவிலே வந்து ஒரு பெரிய படங்கிற அளவுக்கு தக்லைஃப் மணிரத்னம் இதுங்கிற அளவுக்கு போகிறாருன்னா அவரோட அரசியல் சக்தியானது ஒரு காரணம் அதே மாதிரி விஜய்க்கு வந்து சினிமாவில் என்ன கிடைக்குதோ அதை தாண்டி அரசியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அரசியல் இருக்காருன்னு காட்டுறதுல ஒரு கெயின் கிடைக்குது இது ஒரு சினிமாவில் ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெக்னிக் இந்த பிஸ்னஸ் டெக்னிக்கை அஜித்தும் பண்ணலாம் சூர்யாவும் நான் சும்மா ஒரு ஜாலியாக அதை பேசியிருக்கேனே தவிர இது நடைமுறை சாத்தியப்படக்கூடியதும் அவங்க நினச்சா பண்ணலாம் விஜய் வந்து வரதா சொல்லிட்டு வராமலும் இருக்கலாம் விஜய் தெளிவாக ஒன்றும் சொல்லலை வரலாம் வராமலும் இருக்கலாம் அதே மாதிரி ஒன்றும் சொல்லாதவங்க கூட வரலாம் விஷாலனை சொல்லிட்டா ஆர்கேனரில் வந்து நாமினேஷன் போட்டார் அதனால் இதை வந்து ஒரு ஒரு யூக டாபிக்கு கற்பனை டாப்பிக்குன்னு சொல்லும்போது நம்மளும் கற்பனையாக அதில் இந்த இந்த இதுக்காக தான் நடந்துட்டு இருக்குதுங்கிறத சொல்லி நம்ம ஜாலியாக அதை பண்ணணும் ஏன்னா இதில் நஷ்டம் வந்து விஜய்க்கு வந்து தலைவா படத்தில் வந்தது டைம் டு லீடுனதும் அனில் மாதிரி உதவுனாங்கனதும் ஜெயலல்தார் கோவம் வந்துட்டு உடனே அவங்க வந்து அநியாயமாக அக்கிரமாக வந்து அந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் காலி பண்ணாங்க தப்பு தான் அது பட் அதனால் ஒன்றும் ஜெயலல்தாமையார் பாதிக்கப்படலை பதினொன்றில் அணில் உதவுனதோட அஞ்சு பிர அஞ்சு சதவீத வாக்களை அதிகம் எடுத்து முப்பத்தொம்பது தொகுதிக்கு முப்பத்தேழு தொகுதி விஜயோட ஆதரவு இல்லாமலே அவங்க ஜெயித்தாங்க இது அரசியல் சம்பந்தப்பட்ட இது பட் விஜய் தரப்பு வந்து ஜெயலலிதாவுக்கு நெருக்கமானவங்க ஜெயலாவுக்குள்ள தி அண்ணா தீபம் போகிறாங்க மாதிரி ஒரு இதுகளை வந்து அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா அதை வந்து அடிச்சுட்டாங்க அதனால ஒரு படத்தையே நஷ்டப்படுத்திட்டாங்க இப்போ அப்படி நஷ்டப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை இன்னும் போனால் இது லியோ படம் வரும்போது ஹாலிடேஸில் வந்து உதயநிதி ஸ்டாலின் எந்த போட்டி படத்தையும் இறக்கிறதுக்கு ஒன்றும் முயற்சி பண்ணலை காரணம் விஜய் அவர் குறிப்பிடத்தக்க அளவு அரசியல் சக்தியாக அவர் பார்க்குறாரு ஏன் அவரை எடுத்துக்கிட்டு அதனால் நம்ம படம் இறக்காண்டான்னு அவர் இறக்காத போது இவருக்கு அஞ்சு ஆறு நாள் ஹாலிடே கலெக்ஷன் கிடைச்சிது தென் அவருக்கு இவரே ட்விட் போட்டு அவரை அது தின்னி படத்தை பொழுந்தார் நெகரு ஸ்டேடியத்துக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஒரு அரசியல் சக்தியாக காட்டினா ஒரு நடிகருக்கு அவருடைய சினிமாட்டிக்காக கிடைக்கிறதோட அதிகம் கிடைக்கும் அதில் லாபம் அடைஞ்சது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அது தொடர்ச்சியாக வந்து பெரிய லாபத்தை அடைஞ்சார் ஒரு கட்சி தலைவராகட்டே பொருளாளராகட்டே வந்துட்டார் கொஞ்சம் லாபமும் பெரிய நஷ்டமும் அடைஞ்சது அண்ணன் சிவாஜி அவர்கள் அதே மாதிரி ஒரு தலைவா படத்துக்கு நஷ்டம் நஷ்டம் அடைஞ்சு மற்ற எல்லா படத்துக்கும் ஒரு ஏழட்டு படத்துக்கு தொடர்ந்து லாபம் அடைஞ்சிட்டு இருக்கிறவர் வந்து விஜய் அவருக்கு சினிமா ரேஞ்சை விட இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இந்த ஜிம்மிக்ஸ் வந்து அவருக்கு லாபத்தை கொடுக்குன்னு சொல்லும்போது அதை அஜித்தும் எடுத்தால் என்ன அஜித் வந்து ஜெயலல்தாவுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தவர் கலைஞர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் மேடையிலே போல்டான் நின்று திரையுலக சார்ந்தவங்களை மிரட்டுறாங்கிறது தலைவரும் சார்பாக திரையுலகத்திலையும் இப்போ போல்டான ஒருத்தர் இருப்பாருங்கிறத நிரூபிக்கிற அளவுக்கு அஜித் நின்றார் ஏன்னா திரையொலித்து சார்ந்தவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆயிரம் இது இருக்கும் அவங்க வந்து ஆளும் அரசு அனுசரித்து தான் டைரக்டர் ப்ரொடியூசர் ஷூட்டிங் போட இடத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது முதலீட்டில் நஷ்டம் வந்துடக்கூடாது தேட்டரில் ஏதாவது இது பண்ணி தேட்டரை மூடிடக்கூடாது இப்படி பல இதில் வந்து அரசாங்கத்தை சார்ந்து நிற்க வேண்டிய ஒரு தொழில் அப்போ அதில் உள்ள யாருமே அரசாங்கத்தை எடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து போல்டா கலைஞருக்கு முன்னாடி வந்து நின்னுத்தாருன்னா அஜித்துக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குங்கிறத நிரூபிச்சவர் லீடர்ஷிப் குவாலிட்டி நிரூபிச்சவர் வந்து நினைச்சா களத்துக்குள்ள வரலாம் அந்த அந்த அடிப்படையில நான் அஜித்தையும் பேசுறேன் குறிப்பா பிசினஸ் இருக்குல இதுல ஒரு லாபம் இருக்கு அந்த லாபத்தை அஜித்தும் சூர்யாவும் நினைச்சா அவங்களும் அதை அவைல் பண்ணலாம் அந்த இது அவங்களுக்கு வந்து ஐஓ புனரா சொல்றன்னு வைங்களாம் தங்கள் போட்டியாளரான விஜய வாரிசு துணிவில் வாரிசுக்கு இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் உதவிச்சு துணிவுக்கு எந்த கான்ட்ரவர்சியும் இல்லை அவுட் அண்ட் அவுட் வந்து ஏஜ் உணவத்தோடு சினிமாட்டிக் இது மட்டுமே அது போது அஜித்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபிக்டிங் இந்த எக்ஸ்ட்ரா இதுகளை பண்ணினார்னா அவருக்கும் லாபம் கிடைக்கும் சூர்யா பண்ணா கூட அவருக்கும் லாபம் கிடைக்குங்கிறது தான் இன்னைக்கு நிலமை அன்னைக்கு ஜெயலலிதா ஒரு படத்தை அநியாயமா அடிச்சாட்டியம்மா அடிச்சு உதச்சி அநீதி பண்ண மாதிரி பண்றதுக்கு யாருமே இல்லை ஸ்டாலினும் அதை பண்ண விரும்பல அது நியாயமா போறாங்கன்னு கூட ஸ்டாலின் எடுத்துக்கலாம் சோ இதுல எந்த பிரச்சனையும் இல்லாத போது அஜித்துக்கோ இன்னொருத்தருக்கோ கூட அது தான் இருக்குங்கிற அந்த இதுல இதுல என்ன சூட்சமா இருக்குங்கிறத இன்னொரு கோணத்தை மற்றவங்க பார்க்காத ஒரு கோணத்தை சொல்லி அஜித்துக்கும் ஒரு ஐ ஐவப்பனரா நான் இதை சொல்றேன் அஜித்துக்கும் எனக்கு எந்த நேரடி காண்டக்டும் இல்லை கண்டிப்பா இல்ல ஆனால் ரஜினிகாந்த் கூட நான் நேரடி காண்டாக்ட் இருக்கு பட் அஜித்துக்கு ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேர் நம்மகிட்ட டச்சுலதான் இருக்காப்புல அஜித் ஜெயலலிதா போது வரும்போது கூட பலரும் வந்து இவரை காமன் இவரை காமன் இதாக சொல்லிடுவாங்களோ ஜெயலலிதா இடத்துலலாம் ஒரு தோற்றங்கள் அவரை சார்ந்தவங்கள்ட்ட இருந்ததாலாம் அவர் பேச்சு இருக்குது சப்போம் நெருப்பு இல்லாமல் போகையாது இதில் ஒரு சின்ன நெருப்பு அந்த அவங்களோட ப்ரொடியூசர்ஸ் நம்மகிட்ட சொல்லக்கூடிய இதில் இருந்து வந்து ஒரு நெருப்பு வருது காமன் கேண்டிடேட் ஆட்டு அவர் அஇஅதிமுகவுக்கு வந்துருவாரோ ஏன்னா பன்னீர் அவரை பாராட்டாரோ ஜெயக்குமார் அவரை பாராட்டார்னு சொல்லும்போது போது இதை ஒரு சின்ன நெருப்பை வச்சுக்கிட்டு ஏற்கனவே கொழுந்து விட்டு எரிய செய்யக்கூடிய விஜய் அரசியலுக்கு ஒரு அதே தன்மைக்குள்ள அஜித்தும் பண்ண முடியும் சூர்யாவும் பண்ண முடியும் பண்றது லாபம் தாங்கிற ஒரு உண்மையை பொது வழியில் தூக்கி போடுறேன் எடுத்துக்கிட்டதும் எடுத்துக்கிட்டாதும் அஜித்து சூர்யாவுக்கு முடிவு விஜய் இதே இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பணம் ஓடுறதுக்காக பண்ணார் நீங்க அதே ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு பத்து வருஷமா வந்து ரஜினிகாந்தும் பண்ணார்னு எடுத்துக்கலாமா ரஜினி அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணலை தம்பி ரஜினிக்கு வந்து குமரி ஆனந்தன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வீடு தேடி போய் பார்த்தார் தம்பி அது நீங்கள் தெரியும் நீங்கள் வந்து மோடி வந்து ரஜினியை வீடு தேடி போய் பார்த்தார் தம்பி விஜய் வந்து மோடிய போய் மோடியை பார்த்தார் வித்தியாசம் தெரியாம பலரும் வித்தியாசமா சார் விஜய் வந்து சின்ன பையன் மோடி வந்து வயசுல மூத்தவர் அப்படின்னு சரி தம்பி உங்க கருத்து என்னன்னு மக்களுக்கே போட்டு இதுக்கு பயில் சொல்ல வரும் பல்ல சீமானும் வந்து விஜய் வந்து அரசியல் வர்றது வந்து பிளஸ் விஜய்க்கு பிளஸ் சீமான் விஜய் அரசியல் சக்தியை மதிக்கிறாரு நான் இவர் திமுகவின் இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மதிக்கிறான்னு தானே சொன்னேன் சீமான் மதிக்கிறார் தம்பி மாதிரி ரஜினியை வந்து குமரி ஆனந்த வந்து அன்னைக்கு மூணாவது பெரிய கட்சி முப்பது எம்பி உள்ள கட்சி அவர் வீடு போய் தேடி ரஜினியை பார்த்தாரு என்ன சொல்ல நான் அறிக்கை விட்டேன் காங்கிரஸ் கட்சி போயஸ் கார்டனில் விழுந்து கிடக்குது வீடு தான் மாறி இருக்குன்னு சொன்னார் அப்போ முடிஞ்சு வரும்போது அவர் பார்க்கும்போது ஏம்பா நீ தானப்பா சொன்னேன் அப்புறம் இப்படி ஏம்பா அறிக்கை விட்றேன்னு நான் பாமக துணைத் தலைவராட்டும் செய்தி தொடர்பராகட்டும் அரசியல் தலைமை குழு உறுப்பினராக இருந்தால் அந்த அறிக்கை விட்டேன் ஏம்பா இப்படி அறிக்கை விட்றேன்னு சொன்னாப்பில்ல அப்போ அவங்க வந்து ரஜினி ஒரு பெரிய சக்தியாட்டு மதித்தாங்க மூப்பனார் வந்து சைக்கிளை ஓட்ட தயாருன்னு சொன்னாப்பில்ல அதுக்கும் தானே ஒருத்தர் தன்னை உருவாக்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அது ரஜினியாக குமரியானந்தர் கூப்பிட்டாரு குமரியானந்தம் போய் பார்த்தாருன்னா அன்னைக்கு முப்பது எம்பிக்கள் உள்ள ஒரு கட்சி அறுபது எம்எல்ஏக்கள் உள்ள கட்சி வீடு போறாரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மோடி விடுதேடி போறாரு இது வயசு காரணமா தான் போறாங்கன்னு நீங்க விளக்கம் சொல்லீங்கன்னா ஐ எம் சாரி இதுக்கு உங்களுக்கு பதில் இல்லை இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தா யாருக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிற கேள்வி இருக்கு சார் அதான் அஜித் வந்தா எப்படி இருக்குங்கிறத அடுத்தால பேசணும் அஜித் வந்தா யாருக்கு பாதிப்புன்னு அடுத்தால பேசணும்னு சொல்லி இந்த டாபிக்கே வேஸ்ட் நான் தூக்கி துறதிக்கு போடுறேன் இப்போ பாஜகவை நோக்கி நிறைய கட்சிகள் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா இப்போ அப்படியே தவறா நடந்துட்டு இருக்கு சார் பாஜகவை எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அரசியல நிறைய கட்சிகள் மையமா கொண்டு இயங்கிட்டு இருக்காங்களோன்னு கேள்வி எழுது ரீசெண்டா கூட இந்த பெரியார் சிலை விவகாரம் தொடர்பாக நிறைய கட்சிகள் அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பெரியாரிய கொள்கையை மிகப்பெரிய அளவில் பேசாத அதிமுகவும் இப்போ ஜெயக்குமார் அவர்கள் குடல் வத்தி செத்து போற கொக்கு பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாங்க பார்த்து சும்மா இருக்க மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க இந்த என்டிஏ கூட்டணிய டூ தௌசண்ட் போர்டீன்ல ஒரு பேஸ் பாயிண்டா வச்சு பாமக கூட்டணி இருந்தா நிறைய ஓட்டு வரும்லாம் நம்ம அப்ப பேசியிருந்தோம் ஆனா இப்போ பாமக பாஜகவும் இந்த இந்திய அலையன்ஸ்ல இல்லை அப்படின்னா போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ்க்கான ஃபார்முலா எப்படி சார் இருக்கும் இல்லைங்கிற முடிவு நம்ம சொல்லிட முடியாது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமாக அமித்ஷா ஒரு அறிக்கைக்கு வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு அந்த வகையில் அவங்க இந்திய கூட்டத்தில் கலந்துகிட்டாப்புல அன்புமணி பிறந்தநாள் நாள் வாழ்த்துனாலும் சரி அன்புமணிக்கு மோடி அவர்கள் கொடுக்குற முக்கியத்துவம்னாலும் சரி நாம் அதை வந்து இல்லைங்கிற ஒரு முடிவுக்குள்ளே வர முடியாது அவங்கவுங்களுக்கு சிக்கல் இருக்கும் ஒரு சீட் ஷேரிங் முடிஞ்சு உள்ள வரதுக்கு முன்னாடி யாரும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க அண்ணாமலை தலைமையில பாஜக வளர்ந்துட்டுன்னு ஒரு கிளைம சீட் ஷேரிங்ல சொன்னாங்கன்னா பாமா கத அக்ஸோர்ட் பண்ணிக்கிட்டு சீட் ஷேரிங் பண்ண மாட்டாங்க இல்லையா நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள லாப நஷ்ட கட்டி வளர்றத அவங்க விரும்புவோம் லாப நஷ்ட கணங்க பாப்பாங்க இல்லையா அப்போ அவங்களோட தத்துவார்த்த தலைவர்ல ஒருத்தர் தந்தை பெரியார் பெரியார் அவங்க தத்துவார்த்த தலைவர் ஒருத்தர் வச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க ஆஹ் நீங்க வந்து இந்து மதம் சம்பந்தமா பெரியாரை பார்க்குற விதம் வேறு சமூக நீதிக்காக பெரியார் ஆற்றிய பணிகள் வேறு அப்போ நீங்கள் அவங்க சமூக நீதிக்காக பெரியாரை ஆற்றிய பணிகளை மையமாக வச்சு அவங்க பெரியாரை வந்து அதில் அன்னப்பிறவ பாலையும் தண்ணீரும் பிரித்து பார்க்குற மாதிரி அந்த இந்து மத வெறுப்புங்கிற அந்த புள்ளிக்குள்ளே போகாமல் சமூக நீதிக்கா பாராட்டினதை வச்சு அவங்க பேசுகிறாங்க ஸோ பாஜகவில் வந்து அண்ணாமலை சொல்லக்கூடிய அதே இதை அன்புமணி ராமதாஸ் ஏற்றுக்கொள்ளணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இதனால் கூட்டணி முறிஞ்சிடணும்னு நம்ம முடிவுக்கு வராண்டாம் கூட்டணி பாமக பொறுத்தவுள்ள ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து பாஜகவை தான் இருக்கும் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அன்புமணி ராமதாஸ் முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய அளவுக்கு எங்க கூட்டணி இருக்குன்னு சொன்னால் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட அந்த கூட்டணிக்கு போனாங்கன்னா அது இருபத்தாறுல எப்படி அன்புமணி முதலமைச்சர் அண்ட் வர முடியும் அப்போ டாக்டர் ராமதாஸ் கனவே அதில் செதிஞ்சு போயிடும் பாமகவுலேயும் ஒரு சில கருப்பு ஆடுகள் அந்த எடப்பாடிக்கு ஆதரவாட்டி இருக்கிறாங்க அது ராமதாஸ் பார்த்து களை எடுக்கிறது அவருக்கு திறமை இன்னைக்கும் அவர் வில் போரோட ஒரு லீடரா இருக்கனால தான் மூப்பனார் செய்யாத சாதனையை கேப்டன் விஜயாந்த் செய்யாத சாதனையை அண்ணன் வைகோ செய்யாத சாதனை செய்து அந்த அந்த தனிப்பட்ட செல்வாக்கு அவர் நிரூபிச்சுட்டு இருக்கிறாரு ஸோ அவருக்கு எடப்பாடி பழனிசாமியால் இதுவரை இல்லாத ஒரு பெரிய சிக்கல் வந்து அவரோட வாக்கு வங்கி எடப்பாடி கிட்டே பழனிசாமி கிட்டே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் திருப்பூர் வந்த மக்களவை தவிர அரக்கோணம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் போன்ற பகுதிகளில் ஒரு டூ தேர்டு வன்னியர் ஏரியா பகுதியில் எடப்பாடி பழனிசாமியே வன்னிய கவுண்டராக தான் பார்க்குறாங்க அந்த இடத்துல வாக்கு வங்கி இழக்கிறதுக்கும் ஒரு சூழல் டாக்டர் ராம்தாஸுக்கு இருக்குது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரியா யார் கொடுத்தான்னு தான் எடப்பாடி பழனிசாமியை பார்க்குறாங்க மேலும் பவர்ஃபுல் சி வி சண்முகம் கேபி முனுசாமி தென் வீரமணி தென் அன்பழகன் இன்னும் பலரும் வந்து வன்னியர்கள் இருக்கிறனால அந்த ஒரு பார்வையும் இருக்குது சீட் கன்வெர்ட் ஆகாதுங்கிறது ராமதாஸுக்கும் தெரியும் பதினாலில் மோடி பிரதமர்னு சீட் கன்வெர்ட் ஆச்சு பத்தம்போல எடப்பாடி பழனிசாமியால் சீட் கன்வெர்ட் பண்ணி தர முடியலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த அலையன்ஸ் ஆப்ஷனில் அவருக்கு வந்து மோடி பிரதமர்னு பாஜகவோட இருக்க தான் நல்ல ஆப்ஷன் அதில் அண்ணாமலையோட ஒரு லீடர்ஷிப் லீடர்ஷிப்பாட்டு போகிறதும் அவங்களுக்கு சில நெருடர்கள் இருக்கலாம் இல்லைன்னு நம்ம அதை சொல்லிட முடியாது அப் ஸோ ஒரு அண்ணாமலை பெரியாருங்கிற பெரியாரை பற்றி பேசுகிற உள்ள நெருடலுக்காக பாஜக அதிமுக ரெண்டுலாம் அவங்களுக்கு எதிர்கால ஆபத்து வந்து அதிமுக கிட்ட இருக்கிறதுனால மேலும் பொருந்தா கூட்டணி ஆகி அந்த கூட்டணி சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் திருப்பூர் பகுதியில் ரொம்ப மோசமாக போகிறதுனாலும் ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத விட்டுக்கிட்டு போனால் அது பாதிப்போருங்கிற சூழ்நிலையிலும் அவங்க அல்டிமேட்டாக மோடி பிரதமருங்கிறார் இதுக்குள்ளே வருவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு முடிவை எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அவங்களுக்கு தான் முடிவு எடுக்கணும் நான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவங்க தனித்து போட்டிடுது அவங்களுக்கு லாபங்கிறத கருத்தை சொன்னேன் சகாதேக மாதிரி சொன்னேன் அவங்க அதை ஏற்றுக்கிடலை தோல்வியை தான் தள்ளுவனாங்க இன்றைக்கி அன்றைக்கி ஒன்று புள்ளி ஒன்று சதவீதத்தில் அன்புமணியை தலைவராக ஏற்றுக்குவாருன்னு தந்தி பத்திரிகையில் டாக்டர் ஐயா அவர்களே அறிக்கை விட்ட சீமானு வந்து இன்றைக்கி ஆறு புள்ளி ஏழுன்னு தனிச்சு போட்டிடுங்கிற அந்த புள்ளியிலே மேலே போயிட்டார் அப்படி இருக்கும்போது மீண்டும் அவங்க அன்புமணி சீஃப் மினிஸ்டருங்கிறத சொல்லிக்கிட்டு எடப்பாடி கூட போனாங்கன்னா அந்த சமூக மக்களே ஏற்றுக்கிட மாட்டாங்க பொருந்தா கூட்டணியா எலித்தவள நட்பாட்டு அது பிரிஞ்சிடும் அது வந்து மற்ற சக்திகளை சக்திகளை பலப்படுத்திடும் அந்த வகையில் அவங்க அதிமுகவையும் ஒரு ஆப்ஷனாக பயன்படுத்தி பாஜக தான் அல்டிமேட்டா மோடி பிரதமர் இருந்ததுல ரெண்டாயிரத்தி பதினாலு வியூகத்துல தான் வருவாங்க நான் எதிர்பார்க்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் திருச்சியில் வந்து பெரும்புடுகு முத்திரையர் சிலைக்கும் கியாப்பை ஆப்பை பிள்ளை சிலைக்கும் வந்து அண்ணாமலை வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாலை போட்டிருக்காரு இன்னைக்கு வந்து அவரோட பிறந்தநாள் கியாப்பையோட இன்னைக்கு வந்து ட்வீட் போட்டிருக்காரு அவர் வந்து ஒரு திராவிட இயக்கத்தோட கொஞ்சம் நெருக்கமா இருந்தா இருந்தாலும் அவரை வந்து மதித்து தமிழறிஞரா இல்லை திராவிட நாடு கோராத ஒரு ஆளா வந்து பார்த்து ட்வீட் பண்ணிருக்காரு இது வந்து டெல்டாவில் வந்து முத்திரை ரோட்டுகளையும் விளையாட ரோட்டுகளையும் பெற்றுத்தரும் பாஜக ஒரு குட்வில்லை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓட்டை பெற்றுத்தரணுமா இன்னும் நிறைய செய்யணும் ஒரு குட்வில்லை பெற்றுக் கொடுக்குங்கிறது மாற்றம் இல்லை நீர் மேலாண்மைக்கு சிறந்து விளங்கிய தமிழ் மன்னர்களான பெரும்புட முத்திரைகளை மதித்ததும் ஒரு தமிழ் ஒரு நல்லுறவில் மிகப்பெரிய அளவு போற்றக்கூடிய ஐயா கிப்பையா விஸ்வநாதன் அவர்களை மதிச்சதையும் நாம வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் சார் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து எம் கே டி பாகவதற்கு வந்து மணிமண்டபம் கட்டியிருந்தாங்க இங்க திருச்சியில் இன்னமும் வந்து அந்த மணிமண்டபம் பெரும்பிடிக்கும் முத்துரையரோட மணிமண்டபமும் திறக்கப்படாமலே இருக்கு இது எப்போ திறக்கப்படும் நினைக்கலாம் ஏன்னா சமூக நீதி பேசுற திமுக வந்து அதிமுக கெட்டது அப்படிங்கிறதுக்காகவே பெரும்பிடிக்கும் முத்துரையர் மணிமண்டத்தையும் எம் கேடி பாகவதர் ஆசாரிய சமூகத்தை சேர்ந்தவர் அவரோட மணிமண்டலம் எப்படி பார்க்குறீங்க இது எம் கேடி செட்டியார் சமூகத்தில சேர்ந்தவர்னா

இந்த இதை சொல்லிக்கிட்டு பேசக்கூடிய ஒரு துறைமுருகன் துறையில் நிறைய கான்ட்ராக்ட் வாங்கி நடத்துகிறார் வாழ்க நம்ம நண்பர் நல்லா வளரணும் தொழில் பெருகணும் அதெல்லாம் மறக்கலை வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒரு துறைமுருகன் இதில் இது பண்ணுறாப்புல அசாரி சமூகத்துக்கு தனி ஒதுக்கீடு கொடுப்பனு கூட திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்களே அதை நாம் தமிழர் சீமான் தான் அதை சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி பேசலையே தம்பி ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றியும் எடப்பாடி பழனிசாமி பேசலையே தம்பி ஜாதிவாரி கணக்கெடுப்பை விஸ்வவர்மா சமுதாயத்துக்காக எடப்பாடி பழனிசாமி பேச சொல்லலாமா ரெக்கமெண்ட் பண்ணலாமா ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு எடப்பாடியில் அறுபது சதவீதம் வன்னியர் இருக்கிறாங்க அங்க சமூக நீதி சூறையால் நடக்க சொல்ல பேச மாட்டேங்கிறாரோ இல்ல தெரியல தெரியல இல்ல அவங்க வந்து மேக்ஸிமம் இது அதிமுக திமுக அரசியல் ஒரு கூர் சோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஐஎன்டிஏ கூட்டணி அப்படிங்கிற மிகப்பெரிய கூட்டணி உருவாக்கி இருந்தாங்க நாங்க தான் வெளில போறோங்கிற அளவுக்கு சொல்லிருந்தாங்க ஆனா இப்போ ரீசெண்டா மத்திய பிரதேசல காங்கிரஸ் கட்சி ஒரு ஃபிராடு கட்சிங்கிற அளவுக்கு அகிலேஷ் யாதவ் பேசியிருக்காரு சோ இப்போ அந்த ஐஎன்டிஏ கூட்டணி உடஞ்சதுக்கு அடுத்து இப்போ அடுத்த கட்ட நகர்வா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் லாபத்துக்கு தான் இருக்காங்க காங்கிரஸுக்கு லாபம் வருங்கிறதுக்காக அகிலேஷ் யாதவோ தேஜஸ் யாதவோ விட்டுட்டு போக மாட்டாங்க அதே வேலையில் இவங்களுக்கு லாபம் வரக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் ரெண்டு சீட்டு மட்டும் யூபியில் போதும் சொன்னால் அகிலேஷ் யாதவ் சம்ம வச்சு கூட்டணிங்கிற லாபத்துக்கு தான் ஏன் திமுக கூட்டணிங்க உடையாதுங்கிறத நான் சொல்லும்போது என் மேலே பலரும் கோவப்படுறாங்க என் ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசுகிறாரா ஜோதிபாஸ் மாதிரி ஸ்டாலின் கூட்டணியை உடைய போட மாட்டாருன்னு சொல்கிறாரு ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசுகிறாரு சொன்னால் எப்போ நான் சொல்கிறேன் நடக்குது ஸ்டாலின் எப்படி அந்த கூட்டணியை உடைய விடுவார் அவருக்கு லாபம் வருது அவர் ஆர்கே ஆர்கே டெபாசிட் அளந்தவர் ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிட்டாரு எப்படி ஜெயித்தேன்னு அவருக்கே தெரியாது அப்போ இந்த கூட்டணி இன்டாக்டாக வச்சுருக்காரு காங்கிரஸ் நாலு புள்ளி மூணு சதவீதம் ஓட்டு எடுத்த கட்சி ஒன்பது எம்பி சீட்டு பாண்டிச்சேரியோட கிடச்சிட்டு எப்படி விட்டுட்டு போவாங்க திருமாவளவன் ஜீரோ புள்ளி ஏழு சதவீத ஓட்டு எடுத்த வரும் கேட்லிஸ் போல்ஸு ரெண்டு எம்பி சீட்டு எப்படி விடுவாப்பில் அண்ணன் வைகோ ராசி இல்லாதவருன்னு அபாண்டமா அநியாயமா பகுத்தறிவு இல்லாமல் சொன்ன இடத்துல தொடர் வெற்றி வீரராட்டு அண்ணன் வைகோ அண்ணன் வைகோ இருக்கிறாரு திருமாவளவன் வட மூலத்தில் அவரும் அவர் தான் வெற்றியை நிர்ணயிக்கணும்னு பத்தொம்பதும் இருபத்தொன்னும் ப்ரூவாயிருக்குது இது எப்படி அவங்க விட்டுட்டு போவாங்க இன்னும் கம்யூனிஸ்ட்டுகள் ஜெயலல்தாமையார் வந்து ஒரு சீட்டு தான் கொடுப்பாங்க ரெண்டு சீட்டு வாங்கி ரெண்டையும் ஜெய்த்துருக்காங்க அப்போ லாபம் திமுக கூட்டணியில் லாபம் அதனால் லாபம் உள்ளவனால இண்டிக் இண்டாக்டாக அப்படியே இருப்பாங்க ஸோ அரசியல் லாபம்தான் குறி நீங்கள் சொல்லக்கூடிய இண்டி கூட்டணியோ இந்தியா கூட்டணியோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தியா கூட்டணி சொன்னனால உடனே அது ஒன்று ஏறி போகிற போகிறதில்ல அவங்களுக்கு ஒருத்தருந்தால் அது ஒன்று குறைஞ்சிட போகிறதும் இல்லை ஸோ அந்த இண்டியா கூட்டணியில் வந்து லாபம் இருந்தால் அந்த கட்சிகள் சேரும் லாபம் இல்லைன்னா உலகி போவாங்க காங்கிரஸை வாழ வைக்கிறதுக்காக சமாஜ்வாடி பார்ட்டியும் ஆம் ஆத்மியும் இருக்காங்க தங்களுக்கு லாபம் வரும்னா அதை பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது ம இன்னைக்கு ஆம் ஆத்மி வந்து ஒரு அஞ்சாறு சதவீத வாக்கு அவங்க நிற்கக்கூடிய சில ஸ்டேட்டில் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு தக்கன மக்களை வெளியில சீட்டு கேட்பாங்க குஜராத்தில் வந்து ஒன் தேர்ட் சீட்டு கேட்பாங்க அது இல்லைன்னா உடையும் எப்படி தான் ஒரு அரசியல் போக முடியும் சார் அதை தாண்டி இப்போ தமிழகத்துல ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த அதிமுக கட்சி கொடியை பயன்படுத்தது இடைக்கால தடை போட்டிருக்காங்க நீதிமன்றத்தில இருந்து இப்ப ஓபிஎஸ் அவர்களுக்கு இது மற்றும் ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய பார்வை பின்னடைவு தான் கட்சி ஒரு வண்டியில் கொடி கட்டிட்டு போனோம் போக முடியல பட் அல்டிமேட்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் யார் யாருக்கு என்ன ஓட்டுங்கிறத முடிவு பண்ணோம் ரெட்டை தலைமை ரெண்டு வாரம் ரெட்டை இலக்கை எழுத்து போட்டு சின்னத்தை கொடுத்தாங்க இப்போது ஒருத்தர் மட்டும் மட்டும்ரலில் கேள்வி போட்டு கொடுக்கூடிய சூழ்நிலை வரும் அதில் கூட வைத்தியலிங்கம் போன்றவங்க வந்து கடைசி நேரத்தில் சிம்பல் ப்ரீஸ் பண்ணப்படும் நீதிமன்ற வழக்கு வச்சுன்னு அவங்க ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க ஓட்டோர் மேபி ரெண்டு பேருக்கும் என்னென்ன வாக்குப்பலங்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் மக்கள் தான் முடிவு பண்ண முடியும் அதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் பன்னீர்செல்வம் லீடர் அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு சார் இந்த அஞ்சு மாநில தேர்தலில் ஒருவேளை வந்து அஞ்சில் ஒரு ரெண்டுக்கோ மூணுக்கோ வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருச்சு அப்படின்னா காங்கிரஸ் தலைமையில் தான் ஐஎன்டிஏ கூட்டணி அப்படிங்கிற மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை இல்லை அந்தந்த ஸ்டேட்டில் என்ன லாபமோ அதுக்கு தான் இருப்பாங்க காங்கிரஸ் அங்கே தோக்கிறது ஜெயிக்கிறத பற்றி எல்லாம் மற்றவங்களுக்கு கவலை கிடையாது அவங்க ஸ்டேட்டில் காங்கிரஸால் லாபம் இருந்ததுன்னா ஓகே அவங்க சொல்லக்கூடிய சீட்டுக்கு லாபம் இருந்தால் ஓகே இல்லை காங்கிரஸ் மீண்டும் வந்து முஸ்லீம் ஓட்டை உங்கள்கிட்ட இருந்து நான் பிடிக்கிட்டு போயிடுவேன் நான் முஸ்லீம் ஓட்டை உங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு போவோன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க குறித்து வச்சுடுங்க தம்பி காங்கிரஸ் முதுகில் ஏறி ஆட்சிக்கு வர தான் தேஜஸ்வி யாதவு நிதிஷ்குமார் சரத்பவாரு அகிலேஷ் யாதவ் கம்யூனிஸ்டுகள்லாம் என்ன பார்ப்பாங்களே தவிர காங்கிரஸ் கையில் அதிகாரத்தை ரெண்டாயிரத்தி நாலில் முட்டாள்தனமாக கொடுத்த மாதிரி இவங்க எந்த காலத்துலையும் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரங்களுடைய ஒரு தோற்றத்தை கொடுப்பாங்க ஆனால் டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கும் தெரியும் மற்றவங்களுக்கும் தெரியும் கொடுத்துட்டிங்கன்னா இவங்கள்ட்ட உள்ள முஸ்லீம்ஸ் ஓட்ட உருகிற வேலையை தான் காங்கிரஸ் உடனே பார்க்கும் இவங்களை பலகீனப்படுத்த தான் பார்க்கும் அதனால் அந்த அளவுக்கு என்னமே யாருமே மூவ் பண்ண மாட்டாங்க பட் அதற்குள்ள பிரச்சனையே இல்லை மோடி மெஜாரிட்டி வரும்போது இந்த கொஸ்டினே எழாது ஒரு யூகத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறேன் இல்லை ஒரு பார்கெனிங் பவர் இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு சார் அதாவது இந்த இவ்வளோ மாநிலத்தில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் பாருங்கள் நாங்கள் இனிமேல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் எங்களுக்கு இன்னும் எனக்கு நீ ஸ்ட்ராங்காக இரு இல்லை எனக்கு ஒன்றால் என்ன லாபம் எனக்கு ஒன்னால என்ன லாபம் அதுக்கு தான் நான் பண்ண முடியும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கக்காக கம்யூனிஸ்ட்டு விட்டுட்டு போயிடுமோ ஆட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் விட்டு கொடுக்காது விட்டுக் கொடுக்காதில்ல எனக்கு என்ன லாபம்ங்கிறதான் மெயின் பட் நீங்கள் சொல்கிற மாதிரி வெற்றி பெற்றால் நாங்கள் வந்துடுவோங்கிறத பேசலாம் நீங்கள் வந்தீங்கன்னா எங்களை தானே அடுத்தால் கத்தி வச்சு குத்துவீங்க அதை வர விடதுக்காக நாங்கள் இருக்கோம் நாங்கள் மோ மோடி சப்போர்ட் பண்ணால் கூட நாங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகிருப்போன்னு மம்தா சொல்லுவாங்களே மோடி சப்போர்ட் பண்ணால் கூட நான் பிரைம் மினிஸ்டாருக்கு இதுக்கு என்ன சரத்குமார் சரத்பவருக்கு என்ன கசகவாச்சியும் மம்தா பாஜக சப்போர்ட்டில் இருந்தவங்க தானே நிதிஷ்குமார் பாஜக சப்போர்ட்டில் நேற்று வர இருந்தவர் தானே உத்தவ் தாக்கரே பாஜக சப்போர்ட்டில் இருந்தவர் தானே அப்போ அவங்களுக்கு லாபம் கிடைக்கணும்னா பாஜகவில் லாபம் கிடைக்கும்னா அவங்க ஏன் சம்மதிக்க மாட்டாங்க அதனால தான் இந்த மாதிரிலாம் குழப்பம் வரக்கூடாது மோடிக்கு வந்து மூணாவது முறையும் தனி மெஜாரிட்டி கொடுத்துடணும் மோடி வந்து நெகர்வோட பெரிய தலைவராக வரணும்னு நம்மளை போன்றவங்களை எதிர்பார்க்கும் அதற்கு இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க தமிழக மக்கள் வந்து நம்பி ரெண்டாயிரத்தி பதினாலே மோடி வரல பத்தொம்பதுலேயும் மோடி வரலங்கிறதையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பீகாரில் நடத்திட்டாங்க சமூகநீதி பேசக்கூடிய திமுக வந்து தமிழ்நாட்டிலையும் இல்லை காங்கிரஸோட கூட்டணி காங்கிரஸோட ஆட்சி நடக்கிற மாநிலங்களிலேயும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் எதிர்பார்க்கலாமா நிச்சயமாக எதிர்பார்க்கணும் எதிர்பார்க்கணும் நானும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை கொடுத்துருக்குறேன் என்னோட அதை கூட என்னோடய செல்லில் இருக்குது அது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சதும் இருபத்தாறுக்குள்ளே நீங்கள் எடுங்க மத்திய அரசு அவங்கள்ட்ட இருக்கிறத எடுத்து மக்கள் மத்தியில் ட்ரான்ஸ்பாக வெளியிட்டால் அதுவும் நல்லது தான் அல்லது தமிழக அரசு அதை எடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளே வெளியிடணும் அல்லது உங்களுக்கு பிசியில் செல்ல மாற்றங்களை கொண்டு வரணும்லாம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி ஜாதிவாரி கணக்கெடுப்பை கடுமையாக பேசக்கூடிய ஒரு பொதுத்தள கட்சி வந்து இந்த பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவங்க திட்டம் போடுவாங்க பட்டு அரசியல் கட்சிகள் தங்களை வளர்த்து வளர்க்க முயற்சி பண்ணக்கு இஷ்யூ எடுக்க நியாயம் தான் சமூக அடிப்படையில் நீங்க டிரான்ஸ்பரண்டாக அதை செய்கிறதுக்கு ஆறு மாசம் இந்த தேர்தல் காலகட்டத்தை விட்டுருங்க இருபத்தி நாலுக்கு மேலே அதை எடுத்து செய்யுங்கிற ஒரு கோரிக்கையே தமிழக முதல்வருக்கு நான் தெளிவாகவே வச்சிருக்கிறேன் அதோட இது கூட உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க சார் பெரியாருக்கு வந்து பெரிய அளவுல சப்போர்ட் பண்றாங்க அதிமுகவில் வந்து ஜெயக்குமார் எல்லாரும் ஆனால் அதை பெரியார் சொன்னபடி வந்து இடஒதுக்கீட்டுல வந்து ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஆதரவாக ஏன் அதிமுக வந்து எந்த ஒரு மூச்சையும் விட மாட்டேங்குது அன்னைக்கு இல்லை எம்ஜிஆர் அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்கள்கிட்ட எல்லாம் கூ கூப்பிட்டு மக்கள் க எண்ணிக்கை வாங்கி போட்டது வந்து அன்னைக்கு பெரிய வியூகமாட்டும் ஒரு ராஜேந்திரமாக சொல்லப்பட்டாலும் கூட அது நியாயமற்ற ஒரு செயல் அது நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுத்து எடுத்து பார்த்துருக்கலாம் அம்பாசங்கர் கமிஷனை வந்து அண்ணன் நெடுமாற எதுக்கிறாரு பாண்டிய வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் குமரியானந்தன் எது எதுக்கிறாரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் ஜான்வின் வின்சென்ட் எதுக்கிறாரு கிறிஸ்தவ நாடார் ஆண்டித்தேவ ஆண்டித்தேவர் இருக்கிறார் பிறமலைக்கல்லர் வகுப்பை சேர்ந்தவர் குலச்செல்லையா இருக்கிறாரு முத்திரையர் வகுப்பைச் சேர்ந்தவர் அதே மாதிரி குங்குவேளாளர் சமூகத்தை சேர்ந்த சவுந்தரா கைலா நினைக்கிறேன் அந்த அம்மையார் இருக்கிறாங்க தென் இதே மாதிரி யாதவர் சமூகத்தை சேர்ந்த அந்த பிரதிநிதி அதை எடுக்கிறாரு இப்படி எல்லா சமூகத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட ஆணையம் அம்பாசங்க தலைமையில் அமைக்கப்பட்ட ஆணையத்தை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவர்களும் எதுக்கும் போது பின்னாடி வந்த அரசுகள் வந்து மக்கள் உணர்வை மதித்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு போயிருக்கணும் வெங்கடகிருஷ்ணன் கமிஷனை வந்து கலைஞர் வந்து அபாலிஷ் பண்ணிக்கிட்டு ஐம்பது சதவீதத்தை இருபது முப்பதுன்னு பிரித்தார் அப்போவே அது செய்தப்பட்டிருக்கணும் குலசேர குலசேகரன் கமிஷனை போட்டுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி ஒரு தொகுதியில் தான் ஜெயிக்கிறதுக்காக திரு தினகரன் டிடிவி தினகரன் கூறுகிற மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் இடஒதுக்கீட்டில் மாற்றம் பண்ணார் அந்த வகையில் நான் இப்போ வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் இடஒதுக்கீட்டில் மாற்றம் பண்ணக்கூடாது நடந்தது நடந்த விழா இருக்கட்டும் நடப்பவே நல்ல விழா இருக்கட்டும் முப்பத்தஞ்சு வருஷம் பொறுத்தோம் இன்னொரு ஒரு ஆறு மாதம் பொறுக்க மாட்டோமா ஆறு மாதம் ஒன்றும் வேண்டாண்டு தான் நான் முக ஸ்டாலின் கிட்ட சொல்கிறேன் இருபத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் அதை பண்ணுங்க ஒன்று ஆறு மாதம் ஒரு அவசியம் அவசர அவசியம் இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சி ரெண்டரை வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர் ஐயா வந்து இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு இப்போ தேர்தல் காலம் இப்போ சொல்கிறாங்க சார் தந்தை பெரியார் சொல்றாரு தன் எண்ணிக்கக்கூடிய இடத்தை போராடி பெறாத ஜாதிக்காரன் மானங்கட்ட ஜாதிகாரன்னு பெரியார் சொல்லியிருக்காரு அதெல்லாம் தீக்காவோட கொள்கையும் அதுதான் இவெண்டாலும் பொறுத்ததே பொருத்தம் ஒரு ஆறு மாசம் பொறுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல தமிழக முதல்வர் இருபத்தாறுக்குள்ள மத்திய அரசு வெளியிட்டா ஓகே அதை ஏற்றுக்கலாம் அல்லது தமிழக அரசு அதை பீகார் அரசு எடுத்த மாதிரி எடுக்கணுங்கறத நம்ம கருத்து சார் காங்கிரஸோட தமிழக தலைவர் அப்படிங்கிற பதவிக்கு வந்து போட்டி வந்து ஜோதிமணி அது அப்புறம் சசிகாந்த் அப்புறம் விஜயதரணி மூணு பேரும் போட்டி போடுறாங்க அதுல விஜயதரணியும் ஜோதிமணி என்ன சொல்றாங்க நாங்க பெண்கள் பெண்களுக்கு ஒரு இது கொடுங்க உரிமை கொடுங்க ஒரு அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க இந்த போட்டியில வந்து காங்கிரஸ் தலைவரா வந்து யார் ஜெயிப்பான்னு எதிர்பார்க்கலாம் சார் எங்க அழகிரி அண்ணன் ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ராசியான தலைவர் வெற்றியை கொடுத்துட்டு இருக்காரு அவர் எங்க மாத்தணும் அதெல்லாம் ஒன்றும் மாற்றுவாங்கன்னு எனக்கு தோணலைங்க அவர் ராசியான தலைவர் அதனால் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் வெற்றியை கொடுத்துட்ருக்காரு கூட்டணி கட்சிகள்கிட்ட நல்லா இருக்கிறாரு பெரியார் தொண்டராட்டு வந்தவர் காமராஜ் தொண்டராக இருந்தவர் ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி இந்த இதுலேயும் கட்சி கொள்கைகளை புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக போய்ட்டுருக்கிறாரு அவரை இப்போ மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது எனக்கு ஒன்றும் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்க மாதிரி தெரியல சும்மா வதந்திகளை பரப்பி விட்டு இருக்கிறது காங்கிரஸ் கட்சி வாடிக்கை தான் அந்த மாதிரி அந்த வாடிக்கையை பண்ணிட்டு இருக்காரு அதுவும் இந்த வெற்றி கடையிலேயும் என்னால என்னால் வெற்றியுன்னு பண்ணுவார் பழனியாண்டு பிள்ளை இருக்கும்போது தான் இந்த மாதிரி ராசியான தலைவராட்டு வெற்றி பெற்றுட்டு இருந்தாரு அதுக்கு பிறகு அழகிரி அண்ணன் தான் அந்த வெற்றியை கொடுத்துட்டு இருக்காருன்னு சொன்னால் அவர் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றியை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவராட்டு கும்பகோணம் கார்பரேஷன் கூட காங்கிரஸ் வந்துட்டுருங்க எட்டு எம்எல்ஏ இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு வந்து ரெட்டை இலக்கத்தில் எம்எல்ஏக்களை வந்துட்டுருங்க கன்னியாகுமரியில் மட்டும் கட்சி வசந்தமாக டெபாசிட் வாங்கினேன் அந்த கட்சி வந்து இன்றைக்கி ஒம்பது எம்பி வந்துட்டுருங்க எட்டு எம்பி வந்துட்டுருங்க புதுச்சேரி விட்டுருங்க அப்போ அவ்வளோ ராசியான தலைவர் வெற்றி கொடுக்கூடிய தலைவர் அவரை ஏங்க மாற்றணும் அது சும்மா குதர்க்கவாதிகள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே அப்படி தான் இருப்பாங்க எல்லாரும் தலைவரும் நினச்சிக்கிட்டு அங்கே டெல்லிக்குள்ளே போய்ட்டேன் எதாவது அங்கே பிடிச்சிக்கிட்டு ஏதாவது பதவி வாங்கிட்டால் நம்மளை தேடி நாற்பது பேர் வருவாங்கங்கிறதான் காங்கிரஸ் கலாச்சாரம் பட்டு இன்னைக்குள்ள சூழ்நிலையில் அவர் மு க ஸ்டாலின்ட்டு நல்லுறவோடு இருக்கிறதுனாலையும் அந்த கூட்டணியை கட்டி காக்கிறதுனாலும் கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லும்போது அதிமுக விட்டு இந்துத்துவாவிலேயும் தமிழ் தேசியத்திலையும் கரைஞ்சிட்டு அண்ணா முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு எல்லாம் சொல்லி திமுக கூட்டணி ஸ்டாலினை நல்லவிதமாக இருக்கனால அவர் கண்டினியூ பண்ணுவார் நினைக்கிறேன் தம்பி குறிச்சிக்கிடுங்க நான் இதை வந்து முன்னாடியே மாற்றம் மாற்றணும்னு வரும்போதெல்லாம் என்ன கண்டிப்பா பண்ணுவார் ராசியான தலைவர் வெற்றியை கொடுத்துட்ருக்காருங்கிற கருத்தை தான் சொன்னேன் அது கண்டிப்பாக தொடரணும்னு நான் கருத்துனேன் அதே தான் திமுக கூட்டணி கண்டினியூ ஆகும்னா வெற்றி கிடைக்கிறது வேற அது கண்டினியூ ஆகணும்னு தான் சொல்கிறேன் மாதிரி நாம் தமிழர் சீமான் தனிச்சு போட்டி விடுவார்னா பாச்சியில் போகிறது வரை தனித்து போட்டிடுவாருன்னு தான் சொல்கிறேன் லாஜிக்காக நியாயமான விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம் அதனால தான் நம்ம சொல்றது கரெக்டாக கட்டு சரியாக வருது விருப்பத்தை சொல்கிறது இல்லை க திமுக கூட்டணி காங்கிரஸ் ஜெயிக்கணுதான் நமக்கு விருப்பம் கிடையாது பட்டு ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தியை பொழுதுந்து பேசி அதற்காக செந்தில் பாலாஜி ரைடு வேலூர் ரைடு எல்லாத்தையுமே தாங்குறாருனா அவங்கள்ட்ட வேல்யூ இருக்குது அதுக்காக நிற்கிறாருன்னு நமக்கு தெரியுது உண்மையை நம்ம சொல்ல சொல்லா நாம தான் ஏமாந்து போவோம் அதே மாதிரி தான் அழகிரி கண்டினியூ ஆகிறதும் திமுக காங்கிரஸ் கூட்டணியும் சீமான் தனிச்சு போட்டி விடுவது மூணுமே வந்து அவங்களுக்கு லாபம் இருக்கு லாபத்துல போவாங்க சார் சசிகாந்த் வந்து கர்நாடகா தேர்தலில் வந்து முக்கிய பங்காற்றினாரு அவர் வந்து இந்தியா யுனைடெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதி ஒழிப்பு அமைப்புலாம் வச்சு நடத்திக்கிட்டு அவர் வந்து நான் வந்து இந்த தமிழக காங்கிரஸ் தலைவராகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றதான்னு சொல்றாங்க அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா உங்கள்கிட்ட வந்து ட்ரை பண்றாரா தம்பி என்கிட்ட வந்து ட்ரை பண்ணல இல்ல இந்தியா கூட்டம் இந்தியா இல்ல யா உங்ககிட்ட வந்து ட்ரை பண்ணாரா தம்பி யாங்கிட்ட ட்ரை பண்ணா ட்ரை பண்ண வேண்டியது இல்ல சார் ட்ரை பண்ண வேண்டியது இல்ல நான் அவங்க கிட்ட ட்ரை பண்ணோம் நம்ம ரெண்டு பேருமே ட்ரை பண்ணி ஒரு பிரச்சனை இல்ல வந்து சப்ப மேட்டர் யூஸ்லெஸ் மேட்டர் நான் சொல்றேன் அர்த்தம் உங்ககிட்ட வந்து ட்ரை பண்றாருன்னு சொன்னா அவர் அவர் வீட்ல இருந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு வேலிடிட்டி கிடையாதுன்னு சொல்றான அர்த்தம் புரியுதுங்களா ஓகே சார் சார் நம்மளுடைய இருந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி சார் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்